இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இடிகட்டு விடுதலை தவறை கட்டு தரிகட்டு போன தமிழகத்தின் தலைமையை மாற்றி அமைத்து தமிழர் என்று சொல்லடா, தலைமை முன்பு நில்லடா என்று சொல்ல வைப்பதற்காக அல்லம் பகலும் வயலாறு பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தன்மார் அவர்களிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்கள் எம்பி இணர்மை தம்பி ஸ்ரீதரன் அவர்களே, மட்டுநகர் மன்றக்கூடிய அரியநேந்திரன் அவர்களே, மற்றும் கரைச்சி பிரதேசவையின் கௌரவ தலைவர் அவர்களே, கரைச்சி பிரதேசவையின் உறுப்பினர்களே, மாந்தை கிழக்கு பிரதேசவையின் கௌரவ உறுப்பினர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கொண்டு சீவிய காடைகளாய் இந்த மாகாண சபை என்னும் வளத்தை எழுப்பதற்காக நம்பிய மக்களுக்கு தங்கள் சேவையை வழங்குவதற்காக தயாராக காத்திருக்கின்ற அன்புக்குரிய இன்றைய கதாநாயகர்களாக இந்த மேடைகளை எழுத்திருக்கின்ற இலக்கம் ஒன்றிலே போட்டியிடுகின்ற திரு பா ஐயத்திரம் ஐயா அவர்களே, இலக்கம் ஐந்திலே போட்டியிடுகின்ற திரு த குருராஜானர் அவர்களே, இலக்கம் ஏழிலே போட்டியிடுகின்ற திரு சு பசுபதிப்பிள்ளை ஐயா அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே எதுவரனும் வரட்டும், இதைவிட இன்னும் விழிவான நிலை வந்தாலும் இலட்சியத்தை தவறமாட்டோம் என்கின்ற பற்றோடும் உறுதியோடும் வரி வந்திருக்கின்ற எண்ணருமை தாய்மார்களே சகோதரர்களே தெரிவித்துக்கொள்கிறேன். நாங்கள் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் கடந்து இது ஒரு புதிய அத்தியாயத்தில் நிற்கின்றோம். இந்த மாகாண சபை தேர்தல் எந்த கட்டத்திலே நிற்கின்றது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 90,000 இறைவனின் கண்ணீருக்கு விடை சொல்ல வேண்டிய நேரத்திலும் 140,000 அப்பாவி மக்களின் இழப்புக்கு மத்தியிலும் 40,000 வீர குழந்தைகளின் தியாகங்களுக்கு மத்தியிலும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமையின் மத்தியில் தான் இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் இந்த இடத்திலே நடைபெறுகின்றது. வெறுமனே இவர்கள் சொல்வது ஒன்று, வடக்கிலே ஜனாதிபதி அவர்கள் ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக நடைபெறவில்லை. சர்வதேச சமூகம் கடந்த ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டிலே 2 தடவைகள் இலங்கைக்கு எதிராக குற்ற நடவடிக்கைகளை தாக்கல் செய்த போது, நம்பிக்கையில்லா தேர்தல்கள் கொண்டு வந்த போது, அவற்றிலே நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரையின் படி வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு மத்தியிலேதான் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லோரும் உணர வேண்டிய ஒரு தேவையும் காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே என் அன்பிற்குரிய உறவுகளே, நான் உன்னை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன், நீங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் சாதாரண ஒரு தேர்தலாக நடந்து முடிந்த தேர்தலை போன்று இதை எண்ணிவிடக் கூடாது. இது எங்களுடைய வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் என்பதை நாங்களோ நீங்களோ மறக்கவோ மறைக்கவோ முடியாது. ஏனென்றால் சர்வதேச சமூகம் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 80,000 வீரர்களும் சாதாரணமாக வாழ்ந்து முடிந்து வயதொடிந்து நிறைவிழந்த கடமைகளா சிந்தித்து பாருங்கள். 5 வயது குழந்தைகள், 5 வயது குழந்தைகளை பிஞ்சு முகங்களை தடவிக்கொண்டு வாழுகின்ற பின்னர் அசைந்தரை செல்லும் அந்த விலாசுகள், 20 வயது 22 வயதுக்கு உட்பட்ட விலாசுகள் தான் இந்த விலைகளாக இருக்கின்றார்கள். அம்மாவின் முகத்தை தடவி அப்பா எப்ப வருவார், எனக்கு எப்போ பொம்மைக்காக கொண்டு வருவார் என்று கேட்கின்ற போதெல்லாம் பிள்ளையுடைய அப்பா வெளிநாட்டிலே இருக்கின்றார், வரும்போது பொம்மைக்கார் கொண்டுவார் என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரில் இருந்தும் கன்னத்திலே தண்ணீராக கண்ணீர் வழிகின்ற அந்த காட்சியை கண்டு நாங்கள் வெதிந்திக் கொண்டிருக்கின்ற அந்த இளசுகளுடைய விரும்பலுக்கு மத்தியிலேதான் அவர்களுக்கு மிக பொறுப்பு கூற வேண்டிய கடமையிலே இந்த அரசு இருக்கின்ற நிலையிலேதான் இந்த தேர்தல் நடக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. விலங்குகள் சுமந்த கைகளாய் சிறை கம்பிகளுக்கு ஊடே கனவுகளுக்காக உறங்க வேண்டிய அந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு உறக்கத்தை கிணவாக்கி சிறையிலே தன் வாழ்வை இளமையை கழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொறுப்பு கூற வேண்டிய நிலையிலேதான் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறையினுடைய கொடுமையை பற்றியுடைய நண்பன் கவிதையிலே சொன்னான், எனக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தான், மாலையிலே சாலை காலை செல்லும் மந்தை போல கடுகவியில் போகும் அங்கே மனித கூட்டம், அரசமர நிழலிலே அதிக பேரும் ஆங்காங்கே கூட்டமாக மீடிப்பேரும், குளிப்பதற்கே பொடிமென்று முட்டி போதும் கொடுஞ்சிறையின் காட்சியினை கண்டேன் அங்கே, பேணி கொண்டு குளிப்பதற்கு நானும் சென்றேன், பெருங்கிரமப்பட்டு ஓரிருவதை அழிவாக்கேன், ஓரிரு நாள் 6 மூலம் பிழையாது அப்போ ஒருகால் ஒருவாறு கைகால் கழுவிக்கொண்டேன், 5 மணி நாட்டிருந்தால் மணியோசை ஒலிக்கும், கொப்பியுடன் வந்தம்மை கணக்கெடுத்து கொடுஞ்சிறையின் கதவுகளை
கூட்டிச் செல்வார். பாருங்கள் என்ன கொடுமை! கம்பிகளின் முதலிலே கண்கள் செல்லும், கனவுகளின் நெருக்கத்துடன் தூக்கம் செல்லும் என்கின்ற அந்த கவலை எனக்கு அறிந்தார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்ன நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றிற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டிருந்த, முடிவு செல்லுகின்ற பொறுப்பு கூற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே இந்த அரசாங்கம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பின்னாலே தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அன்புக்குரிய உறவுகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்களிடம் நாம் இனியமாக கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த தேர்தலிலே இரண்டு விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒன்று, எங்களால் முன்வைக்கப்படுகின்ற அடிப்படை வாழும் உரிமைக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இதை களத்தில் இறங்கியிருக்கின்றோம். ஆனால் எதிர்த்தரத்திலே அரசு சொல்கிறது, எல்லா இலங்கையும் முழு இலங்கையும் அபிவிருத்தி அடைய வைத்து முழு மக்களையும் ஒரே ஆசியங்கள் அதிசயத்து ஆசியாவிலே அதிசயக்கத்தக்க ஒரு தீவாக இலங்கையை மாற்றுவதற்காக மக்கள் என் பக்கம் நிற்கிறார்கள் என்று சொல்லி சில குள்ளநரி கூட்டங்களோடு ஓலைகளும் சேர்ந்து நல்ல உள்ளியாக நடிக்கிறார்கள். அவர்கள் நாளை உங்களை பள்ளத்திலே தள்ளிவிடப் போகிறார்கள் என்பதுதான் உறுதி. இதை நீங்கள் நடந்து கொள்ள முடியாது. நம்பிக்கையவர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் நடந்து கொண்ட பாதையை சிந்தித்து பாருங்கள். இவர்கள் கூறுவது போன்று இலக்கிய அரசியலை விரும்பாதவர்கள் அல்ல. காலம் 1948 தொடக்கம், 1976 காலப்பகுதி வரைக்கும் எத்தனை ஒப்பந்தங்கள், பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்டி செல்வா ஒப்பந்தங்கள், எத்தனை ஒப்பந்தங்கள் செய்தோம், கடைகள் அடித்தோம், கருப்பு கொடி கட்டினோம், காலிமுகத் திடலிலே காந்தி வழி போராட்டம், போராட்டம் மத்தியிலே பொல்லாத காரியர்கள் கல்லடிகள் பொல்லடிகள் பட்டு சடந்த மேலையில் தளரா லட்சியத்தை தாங்கிய தந்தை செல்வா 1964 கச்சேரியிலே உண்ணாவிரத போராட்டம் என்ன நடந்தது, குண்டர்களால் தாக்கப்பட்டோம், இரும்புவேந்தர் நாராயணன் மண்டையிலே பெற்ற போல் முடிந்தது, இரும்புவேந்தர் நாராயண பேரோட ரத்தம் ஒழுங்கியது. 1976 உலக தமிழாட்சி மாநாட்டிலே 10 இளைஞர்களை ஒரே முறை பறிவடுத்தோம். இதற்கு பின்னாலேதான் தந்தை செல்வா சொன்னார், ஆளுகின்ற சிங்கள கட்சி எதுவானாலும் வாழுகின்ற தமிழருக்கு முடியலை என்று வட்டுக்கோட்டையிலே தமிழ தீர்மானத்தை ஏற்றார். சொல்லிவிட்டு அந்த மனிதன் போவதற்கு பின்னாலே கல்வெட்டி துறையிலே இருந்து பிரபாகரன் அந்த பணியை தொடர்ந்தார். ஆனால் அந்த 30 காலம் நாங்கள் ஒரு நிழல் அரசை நிறுவி எங்களிடம் நிதி இல்லையா, நீதி இல்லையா, சட்டம் இல்லையா, ஒழுங்கில்லையா, சுகாதாரம், பொருண்மையம் எல்லாவற்றையும் நிறுத்தி இந்த உலகிற்கு ஒரு அரசை நாங்கள் ஆண்டு காட்டிய வரலாறு எங்கள் வரலாறு. ஆகவே இந்த வரலாற்றுக்கு மத்தியிலே தான் இன்றைக்கு உலகம் நம்பியிருக்கின்றது. நாங்கள் உண்மைக்காகவும் சத்தியத்திற்காகவும் நேர்மைக்காகவும் வாழும் உரிமைக்காக வாழாடுகின்ற இனம் என்பதை இந்த சர்வதேச சமூகம் உணர்ந்திருக்கின்றது. வட்டுவாவிலேயே நாங்கள் விட்ட கண்ணீர்கள் எல்லாம் வீணா போகவில்லை. அது ஐக்கிய நாடுகள் சாவரத்தின் வாசல் கதவுகளை தட்டியிருக்கின்றது. சில மனச்சாட்சியுள்ள இதயங்களின் கதவுகளை தட்டியிருக்கின்ற இந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த மாகாண சபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றிற்கு மத்தியிலே தான் உங்களுக்கு நாங்கள் பள்ளிக்கம் கட்டித்தெல்லாம், பாலம் கொண்டுதெல்லாம், வீடு வாங்கித்தெல்லாம் என்று எல்லாம் உங்களை வந்து இந்த அபிவிருத்தி என்ற வகையிலே முழுகின்றார்கள். நேற்று என்னுடைய அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல தமிழர்களின் தலையெழுத்திலே இந்த ஆனா அன்றைக்கு சிங்கள காடையர்களால் அழிக்கப்பட்டது. இந்த ஆவண்ணாவும் உலகத்தினுடைய முயற்சியோடு அழிக்கப்பட்டது. எந்த நிலையிலும் யார் வந்தாலும் எங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழர்கள் அழிவதற்கு தமிழர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்களே ஒழிய இந்த சர்வதேச சமூகங்களே அல்ல. இவர்களெல்லாம் முன்பு கொடுத்தாலும் எங்களை நாங்களே அழித்துக் கொண்டோம் என்பதுதான் வரலாறு. அன்றைக்கு செல்வநாயத்தோட காலத்திலும் எம்பி எர்ரம்பலம், பட்டுக்கோட்டை எம்பி தியாகராசா, குமாரசூரியர் இப்படி இருந்தார்கள். அதற்கு பின்னாலும் பிரபாவுடைய காலத்திலும் கருணா இருந்தார், தொழிலாளர் இருந்தார், இப்படி எத்தனையோ இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் இருக்கின்றார்கள், இல்லை என்று நாங்கள் கூறவில்லை. இவரை எல்லாம் நீங்கள் நம்பிவிடக் கூடாது, இதுதான் யதார்த்தம். ஏனென்று சொன்னால் இந்த நிலையை 2009 அழிக்கப்பட்டது, ஆனா அழிக்கப்பட்டது, ஆவண்ணா அழிக்கப்பட்டது. இந்த ஈனா தோண்டுவதற்கு முன்னாலே ஊனாவையும் ஊவண்ணாவையும் மறந்து ஏனாவை கொண்டு வந்த மைந்தராஜபக்த அரசு எல்லாம் நான் என்னால் தான் முடியும், இனிமேல் இந்த ஆயுத கலாச்சாரம் ஒழிந்து விட்டது, தமிழருடைய கதை சரி, இவர்களை வழிநடத்துவதற்கு இங்கே யாருமே இல்லை, இவர்களை நீ நான் முந்தி நீ முந்தி என போட்டி ஓடுவார்கள் என்று இருந்த வேளையில்தான்
கல்லுகளுக்குள்ளே நசிபட்டு கிடந்த அருகம் முல்லை போல் ஒரு நல்ல ஒளி கீட்டு தெரியாதான் எங்கள் மக்கள் தத்தளித்தவழையில்தான் 14 தன்மான தலைகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே உருவெடுத்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சம்பந்தரையாருடைய தலைமையிலே இந்த 14 தலைகளும் விழுந்தது. ஏனென்றால் அவசர அவசரமாக நாங்கள் வீடு வந்து ஏறிகிற போடவில்லை, அரைவாசி பேர் சரப்பாட்பட்டியில் இருக்கிறோம். இந்த நிலையில இந்த அரசு ஏன் இந்த தேர்தலை நடத்தியது என்று சொன்னால், நான் இந்த ஆட்சியை கைப்பற்றி விடலாம், மக்கள் ஏது முடியாத மக்கள் நான் போடுகின்ற இந்த தாரக்கும் கம்பிக்கும் எனக்கு வாக்களிக்கும், ஆகவே ஏகபோகத்தின் உரிமையாளராக மாறிவிடலாம் என்ற கனவு உங்களால் தான் தவறுபடியாக்கப்பட்டது. இதில் இருந்து உண்மையான யதார்த்தம் தெரிகிறது என்னென்றால், அகிம்சையிலே சிவநாயகம் தோற்று போயிருக்கலாம், உலகத்தினுடைய சக்திகளினால் ஆயுத போராட்டம் தோற்று போயிருக்கலாம், தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தமிழ் மக்களுடைய மான உணர்வும் தமிழ் பற்றையும் யாராலையும் தோற்கடிக்க முடியும் என்பதை இந்த 14 தன்னான தலைவர்கள் மூலம் இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கின்றீர்கள். இதற்கு பின்னால்தான் உலகம் எங்களை உற்று பார்க்க தொடங்கியது. உண்மையிலே தமிழர்கள் தங்களுடைய பற்றுறுதியையும் தன்மானத்தையும் எந்த நேரத்தில் உழக்க தயாரில்லை என்பதை இவர்கள் உண்மையாக உணர்ந்து கொண்டார்கள் என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது. ஆனால் இந்த 14 தலைகளுக்கும் வலை வீசினார்கள், விலை பேசினார்கள், எந்த தலைகளுமே போகவில்லை. பியசேனர் என்ற ஒரு சிங்கள மகளை தவிர வேறு யாரும் இந்தியாவும் சரவில்லை. இவர்களும் சரி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இவர்களெல்லாம் காலத்திற்கு காலம் வாக்கு கேட்டு கட்சிவார் கட்சியாவது என்ற கோஷ்டி எளிமையில் தமிழருக்கு தலைவர் யாரும் இல்லை, தமிழை காப்பாற்ற முடியாது, தமிழர்களெல்லாம் மீண்டும் அங்கொன்று இங்கொன்றாக அலைந்து நின்றிருப்பார்கள். ஆனால் நிலைமை மாறி இன்றைக்கு கால சக்கரம் ஒரு சரியான இடத்திலே சம்பந்தரையாவுடைய தலைமையின்றே இந்த 14 தன்மான தலைகளையும் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதிலையும் 2 தலைகளை உங்களுக்கு முன்னாலே திருத்தி இருக்கின்றது. இன்றைக்கு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடியா. எனவே இந்த நிலைமையிலே நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நன்றி சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு காலத்தின் தருணம். வெண்ண திரண்டி வர காளி உடைஞ்ச கதையால் எங்களை வாழ்க்க போயிடக் கூடாது. இது வெண்ண திரண்டிருக்கிற காலம் எங்களை மக்களை நெய்வர போகுது. தேவையளிக்கிறது நடைபெறதுக்கு சர்வதேச சமூகம் தேவையளிக்கிறது மட்டுமில்ல, 13 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஈழ தமிழர்கள் எங்களுக்காக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு காலகட்டம் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருக்கின்ற போது 13 கோடி மக்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் போராட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படும். இன்றைக்கு நிலைமை அதல்ல. 13 கோடி மக்களும் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த முன்னணியை ஒருவர் உண்ணாவிரதம் இருந்தால் ஐக்கிய நாடுகள் சாதனத்திற்கு முன்னாலே சுவிட்சர்லாந்திலே உண்ணாவிரதம் இருப்பதற்கு புறமே இந்த தமிழர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்தியாவிலே டெல்லிக்கு முன்னாலே உண்ணாவிரதம் இருப்பதற்கு இந்திய தமிழர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவிலே இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமான தமிழர்கள் அனைவரும் போராடக்கூடிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தமிழ்த் தேசிய கூட்டத்தினுடைய இந்த 14 தலைகளும் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதால் வரலாற்று ரீதியாக உண்மை. ஆகவே நீங்கள் யாருடைய கருத்தையும் கேளாது இந்த தன்மானத்தையும் சுயேசியத்தையும் நினைத்து நீங்கள் இதற்கு வாக்கு போட வேண்டிய மிக கட்டாயமான பொறுப்பிலே இருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் பேசவில்லை. 13வது திருத்த சட்டம் என்பது ஒரு வல்லரசுக்கும் சிற்றரசின் கூட்டாட்சியிலே பிறந்த ஒரு குழந்தை, இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே கிடந்த குழந்தைதான் 13வது திருத்த சட்டம். இது அவர்களின் காதல் அடையாள சின்னம். இது அழிந்து போவதை ஒருபோதும் இந்த வல்லரசு இந்தியா ஒத்துக்கொள்ள மாட்டுது. 13வது திருத்த சட்டத்திலே காணி போலீஸ் அதிகாரம் எடுத்து இது உருட்டு போல சட்டமாக ஆக்கப்படுமே ஆனால், வெறுமனே சட்டமாக ஆக்கப்படுமே ஆனால் இந்தியா மாரதீங்களை பிரச்சாரத்தை செய்ய முடியும், பிரச்சனைக்கு செல்ல முடியாது, இந்தியாவுடைய பிராந்தியத்தை வைத்துக் கொள்ள முடியாது. இதுதான் நிலைமை. எனவே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது விரும்பியோ விரும்பாமலோ நடத்தியாக வேண்டிய பொறுப்பு இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதிலே வெற்றிவாகை சூடி தமிழர்கள் அருதி பெருமாண்மையோடு 1972 ஆண்டு தமிழர்கள் ஆணையத்தில் எப்படி சென்று இலங்கையின் பாராளுமன்றத்திலே வரலாறு காணாத எதிர்கட்சித் தலைவராக வீட்டிருந்தோமோ, அதே போன்று 99% தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற இந்த வடமாநிலத்திலே மிக அருதி பெரும்பான்மையோடு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நாங்கள் வந்து கேட்கின்றோம். வெற்றி நிச்சயம். இது அன்று இன்றைக்கு வடமாநில சபை தேர்தல் நடத்த வழிக்கிறார்களோ அன்றைக்கே தெரியும். அதனால்தான் இன்றைக்கே ஒரு சிங்கள
கட்சி வந்து இடைக்கால தடை ஓடுவதற்கு கோட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக காலை பேப்பரில் படிக்கிறேன். ஆகிய நிலைமை அப்படி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கான காலங்கள் கனிந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் அழுத கண்ணீர்கள் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் வீண் போகவில்லை. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழிலும் மேலென்று சொல்வார்கள். ஆகவே அந்த மாகாண சபை தேர்தல் எங்களுக்கான ஒற்றுமையையும் ஐக்கியையும் நாங்கள் தன்மான தமிழர்கள் என்பதை இந்த உலகத்தில் காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் யாரும் மறக்கவோ மறந்து விடவோ முடியாது. இதுதான் உண்மையான சூழ்நிலை. எனவே இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி உங்கள் பொன்னான வார்த்தைகளை வீட்டுக்கிடையே புள்ளடியிட்டு தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் முன்னிலையிலே உங்களுக்காக சத்தியத்தையும் தர்மத்தையும் காத்து தர்மத்தை வெல்வதற்காக தலைவடுத்த துணிந்து வந்திருக்கின்ற இலக்கம் ஒன்றிலே போட்டியிடுகின்ற அரியரத்னம் ஐயாவையும் இலக்கம் 5 போட்டியிடுகின்ற சுந்தரராஜ ஐயா அவர்களையும் இலக்கம் 7 போட்டியிடுகின்ற பசுமதிப்படியாக ஐயா அவர்களையும் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களை இனியமாக கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பிற்குரிய உறவுகளே, வாசத்திற்குரிய உறவுகளே, நாங்களாகவே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் வருவார்கள். கண்டி வீதியிலே கனவான்கள் மீது பெற கனவான்கள் வந்து கனவான கதைகளும் சொல்வார்கள். அந்த கனவான்களின் கதைகளை எல்லாம் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். நாங்கள் நடந்து வந்த பாதைகளை மறந்து விடாதீர்கள். நாங்கள் நடந்த பாதைக்கு ஒரு நியாயம் கிடைக்கப் போகின்றது. மனச்சாட்சியுள்ள மனிதர்கள் உலகின் பல மூலைகள் இருந்து தட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் நவிப்பிள்ளையினுடைய வருகை அமெரிக்கா முதல் அனைத்து உலக நாடுகளும் வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே நீங்கள் சரியாக சிந்தித்து சரியாக யோசித்து நீங்கள் யாருக்கும் விலை போகாது தலை சாயாது எங்கள் தமிழ் வாக்குகளை தமிழ் தேசிய கூட்டத்தை வீட்டு சின்னத்திற்கும் தமிழிசை கட்சி கோட்பாளருக்கும் வெல்ல வைத்து ஆம் நல்லூரின் வெள்ளமை நாடி வரும் வேலவனின் வீதியிலே எங்கள் பிள்ளை யாகம் செய்த அந்த மாதத்திலே அந்த யாக வேள்வியிலே அக்கினி பிழம்புகளாய் உங்களுடைய வாக்குகள் எழட்டும். அவை நாளை வெற்றி செய்தியை சொல்லட்டும். வடமாட சபை தேர்தலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மகுடம் உயரட்டும். அதுதான் தமிழருடைய விடுதலைக்கான முதல் அரங்கமாக மாறும். அதிலிருந்து நாளை அந்த இராஜதந்திர நடவடிக்கை ஈழம் நோக்கி செல்லும். பயம் வேண்டாம், வெற்றி எங்கள் பக்கம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.